Guys, welcome back to Millions. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சுவையான மாசி கருவாடு பொரியல் இதான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்பெஷல் ஒரு டிஷ் தான். இது வந்து இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து மாசி கருவாடு பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாசி கருவாடு தேவை. இந்த மாசி கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து இது கல் மாதிரி கெட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். இதை எப்படி பொடிக்கணும்னு இப்போ நாங்கள் காட்டுறேன். இப்போ இந்த கருவாடை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து நம்ம இடிச்சிட்டோம். இப்போ இடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவு தான் இருக்கும். நம்மளால் இடிக்கும் போது இந்த அளவு தான் இடிக்க முடியும். இதை இப்போ இதை வந்து நான் மிக்சியில் வந்து இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பொடியாக்குறதுக்கு. இப்போ அந்த மிக்சியில் வந்து எல்லா மாசியும் போட்டுட்டேன். இந்த ரெண்டு மாசி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வந்து நம்ம ஒரு 7 காஞ்ச மிளகாய் வந்து போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்தே போட்டுருங்க. இப்போ இது நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாசி பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ரிமைனிங் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மாசியை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து அரை லெமன் வந்து நம்ம வந்து புளியை எடுத்துக்கணும். இப்போ இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் வந்து நான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இதில் வந்து நம்ம இப்போ மாசியை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாசிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாசியில் வந்து இது வந்து மாசி கருவாடு தான். ஸோ இந்த கருவாடுனா ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விடணும். இப்போ
தண்ணி நல்லா தெளிச்சிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 5 minutes வந்து நம்ம வேக விடலாம். தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், இப்போமே நமக்கு வந்து அது வெந்துட்டு. ஸோ நீங்கள் 5 நிமிஷம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 3 நிமிஷமே போதுமானது. அதுக்கு இடையில நீங்கள் ஒரு தடவை வந்து அதை பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தேங்காய், துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு இந்த அரை லெமன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாசி கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அது போக பழைய சாதத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான மாசி கருவாடு பொரியல் தயார்.